பெஸ்ட் சொல்யூஷன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சாரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை குணம் நிறைந்த அருமையான ஒரு பயிர் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பயிர் அப்படின்னு பாருங்களா சாதாரணமான கொள்ளு பயிர் அதை பற்றி கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கொள்ளு பயிருன்னு சொல்லுவாங்க இந்த கொள்ளு பருப்பில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சாதாரண பழங்காலத்துலேயே வந்து இந்த கொள்ளை வந்து குழம்புக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க அது மட்டும் இல்லைங்க குதிரைக்கு வந்து கொள்ளு தான் அந்த காலத்துலேயே வேக வச்சு கொடுப்பாங்க அதனால தான் அந்த குதிரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ரொம்ப தூரம் ஓடக்கூடியதாகவும் இருந்தது இரவு நேரத்தில் இந்த கொள்ளுப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நம்ம குடித்தாலே நம் உடலில் உள்ள கெட்ட நீரானது வெளியேறிவிடும் இந்த கொள்ளுப்பருப்பில் வந்து அதிகப்படியான மாவுச்சத்து இருக்குது அதனால் நம்ம இந்த பருப்பு வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் அல்லது அதை வறுத்தும் நாம் சாப்பிட்லாம் இந்த கொள்ளை நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி அந்த நீரை நாம் குடிக்க வந்தோம்னா ஜலதோஷம் குணமாகும் உடல் உறுப்புகள் வந்து பலமாகும் கண் நோய் சம்பந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து குணமாகும் கொள்ளும் அரிசியும் கலந்து செஞ்ச அந்த கஞ்சியை நாம் குடிக்கோம்னா பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும் நம்முடைய எலும்புக்கும் நரம்புக்கும் வந்து சக்தி தரக்கூடியது இந்த கொள்ளுப்பருப்பு இந்த கொள்ளு பருப்பு நம்ம சாப்பிட்றதுனால நம் உடலில் இருக்கும் ஊழ சதைகள் மற்றும் கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் உடையது குழந்தைகளுக்காகட்டும் பெரியவர்களுக்காகட்டும் இந்த சளி பிடிச்சதுன்னா அந்த நேரத்தில் இந்த கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தாங்கனாலே அந்த சளி மிக விரைவில் குணமாகும் வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் வயதானவர் வரை இந்த கொள்ளு ரசத்தை தாராளமாக சாப்பிடலாம் இந்த கொள்ளு ரசம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து சளி மற்றும் இரும்பல் வந்து காணாமல் போயிடும் நம் சாப்பாட்டில் வந்து அடிக்கடி இந்த கொள்ளை வந்து நம்ம சேர்க்கிட்டு வந்தாலே நம்மளுடைய உடல் எடையானது மிக விரைவில் குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கொள்ளை வந்து லேசாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியிலிருந்து ரசம் வச்சு சாப்பிட்டாங்கனாலே பசி எடுக்காமல் இருப்பவர்களுக்கு நல்ல பசி எடுக்கும் பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொள்ளுக்கு வந்து உண்டு அதனால் இந்த ரசம் வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேக வைக்கலன்னா கூட பச்சை கொருள் சிறிதளவு எடுத்து அதோடு சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் மற்றும் கருவேப்பிள்ளை இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடாமல் நுற கட்டும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து அவங்க குடித்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த கொள்ளு ரசம் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலானது வலுவாகும் மாதவிடாய் பிரச்சனை வந்து கோளாறுகள் ஏற்படுவதை இது தடுக்கிறது கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலியை போக்குகிறது நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த கொள்ளு ரசத்தை சாப்பிட்டாங்கன்னா நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த கொள்ளு ரசம் என்னென்னே தான் நம் முன்னோர்கள் பண்டைய காலத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கொளுத்தவனுக்கு எள்ளு இழைத்தவனுக்கு கொள்ளு அதாவது பட்டது இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அதைப்பட்டது உடல் இலைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த எள்ளை சாப்பிட்டாங்கன்னா உடல் வந்து குண்டாகும் அதே நேரத்தில் குண்டா இருக்கிறவங்க இந்த கொள்ளை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உடல் எடையானது குறைக்கும் அவங்க வந்து ஒள்ளி ஆவாங்க அதனால் உடல் எடை அதிகரிக்க கூ நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எள்ளை சாப்பிடலாம் உடல் எடை அதிகமாக இருக்குது அதை நான் குறைக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு ரசத்தையோ கொள்ளையோ ஏதோ ஒரு வகையில் அவங்க டெய்லி பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுடைய உடல் எடையானது மழைமலன்னு குறையிறத கண்கூட பார்க்கலாம் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்